வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முற்கால மூவேந்தர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சேரர்கள் சோழர்களை பற்றி பார்த்தாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பாண்டியர்கள் பாண்டியர்கள் தான் பாக்கியிருக்காங்க அவங்கள பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும் பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் தலைநகர் மதுரை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய துறைமுகம் வந்து கொற்கை அதாவது தாமரபரணி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்துல அமைந்திருக்கிற கொற்கை தற்போது சொல்லக்கூடிய தூத்துக்குடி தான் கொற்கைன்னு அந்த காலத்தில் அழைச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா துறைமுகம் இந்த துறைமுகம் வந்து முத்து குளித்தலுக்கும் சங்குகள் சேகரிப்பதற்கும் பெயர் பெற்றது அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க கொற்கை வந்து பெரிலஸின் குறிப்புகள் அப்படி பெரியலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் குறிப்பு எழுதியிருக்காரு அதில் கொள்கோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கொற்கைங்கிறத கொள்கோய் அவங்க அவங்க வார்த்தையில் சொல்லியிருக்காரு வெளிநாட்டவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியரின் சின்னம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது மீன் சின்னம் மீன் கொடி உடையவன் பாண்டியன் அப்படின்னு அழைப்பாங்க இப்போ இவங்க வெளியிட்ட அந்த காலத்தில் வெளியிட்ட அதாவது முற்காலத்தில் இருந்த பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்தில் ஒருபுறம் யானையும் மறுபுறம் புதிய பாணியிலான மீன் அதாவது மீனுங்கிறது வித்தியாசமாக புதிய பாணியிலான மீனும் இருந்திருக்கு ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் புதிய பாணியிலான மீனின் உருவம் பொறித்திருந்தது இது கேட்பாங்க அப்படியே கேட்கலாம் ஓகேங்களா ஏதாவது ரெண்டு மிருகங்கள் பேரை கொடுத்து கூட ஆப்ஷனில் கேட்கலாம் அடுத்தது பாண்டியன் நெடுஞ்செழினியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியினை பற்றி குடு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க மாங்குளம் அப்படிங்கிற கல்வெட்டு மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு மதுரை காஞ்சி குறிப்பிடப்படும் பாண்டிய மன்னர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் குறிப்பிடுறாங்கன்னு கேட்பாங்க இந்த மன்னர்களை பற்றி மதுரை காஞ்சியில் குறிப்பிடுறாங்க அவங்க யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி முதுகுடுமி பெருவழுதி அடுத்தது பார்த்திங்கன்னா தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழின்னு சொல்லுவாங்க இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானவர் மதுரை காட்சியில் குறிப்பிடக்கூடிய ரெண்டு மன்னர்கள் இவங்க முதுகுடுமி பெருவெழுதி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது எட்டாம் நூற்றாண்டில் இவங்க வந்து இருந்தது பார்த்திங்கன்னா முதலாம் நூற்றாண்டு அளவில் இருந்திருக்காங்க ஆனால் இவங்களுடைய செப்பேடுகள் வந்து எங்கே கிடைச்சிருக்குன்னா எட்டாம் நூற்றாண்டில் இருந்த வேள்விக்குடி செப்பேடில் அதாவது இந்த மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க முதுகுடுமி பெருவழிதியை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து பாண்டி நெடுஞ்செழியனை பற்றி சொன்னது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் வித்தியாசம் தெரிஞ்சிக்கிங்க அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அடுத்தது நெடுஞ்செழியன் சேர சோழ அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வேலீர் குழி வேலீர் குல அந்த வேலீர் குலத்தை சேர்ந்த ஐந்து அரசர்களை இவர் வந்து வென்றிருக்காரு ஆகியோரை தலையாணங்கானத்து போர் தலையானங்கானத்து போருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர் அந்த காலத்தில் அதாவது அது அதனால அதனால்தான் வந்து அவரோட டைட்டில் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களாம் வென்றிருக்கிறார் அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதியன் எழினி எருமையூரான் இருங்கோ வெண்மான் இருங்கோ வெண்மான் பெருணன் அப்படிங்கிற ஐந்து வேலிற்கூல அரசர்களை வென்றிருக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இந்த ஐந்து பேரையும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஓரளவுக்காது எந்த போருன்னு கேட்பாங்க தலையாணங்கானத்து போர் அரசியல் அமைப்பு இது வந்து மூன்று மன்னர்களை சேர்ந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாண்டியனோட முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா சேர சோழ பாண்டியன் மூணு பேர்த்தி முடிஞ்சாச்சு இப்போ முற்கால அந்த அரசமைப்பு இருக்குல்ல தமிழக அரசமைப்பு அதில் வந்து எப்படி இருந்திருக்கு அதாவது மூன்று வேந்தர்களுமே காமனாக எப்படி இருந்திருக்காங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மூன்று வகைப்பட்ட தலைமைத்துவம் கொண்டவர்களாக காண முடிகிறது ஒன்று வந்து கிழார் வேலிர் வேந்தன் இந்த மூன்று பிரிவும் ரொம்ப முக்கியம் கிழாருங்கிறதும் குறித்து வச்சிங்க வேலருங்கிறதையும் குறித்து வச்சுங்க வேந்தன்ங்கிறதையும் குறித்து வச்சுருக்கீங்க ஏன்னா இதை வச்சு தான் அடுத்தது அடுத்தது இருக்கிற ஸ்லைட் பார்க்க போகிறோம் கீழார் என்போர் யாருன்னா கிராமங்களில் அல்லது ஒரு சிறிய பகுதியினை தலைவராக இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து கிழாருங்கிறவங்க நிலக்கிழார் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களா அதுபோல் வந்து நில உடைமைகள் அதிகமாக வச்சவங்க வந்து கிழார் அப்படின்னு அராய்ச்சிருக்காங்க அப்போது அப்போது அதுக்கப்புறம் பின்னால் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரையே வந்து நிர்வாக பிரிவின் தலைவராகவும் மன்னனுங்கிற அளவுக்கும் அந்த சிறிய நாட்டுக்குடைய மன்னன் அப்படிங்கிற அளவுக்கு கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிழாருங்கிறவங்க ஒரு நிலப்பகுதியை ஆண்டவர்களாக இருந்திருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேந்தர் எனப்பட்டவர் மிகப்பெரிய வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்திய அரசர்கள் ஆவார் இப்போ வந்து கரிகாலன் இருக்கார் பாண்டியன் நெடுஞ்செழியன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேந்தர் பிரிவில் வருவாங்க வேந்தர் அப்போ இன்னும் வேலியர் மட்டும்தான் நடுவில் இருக்குது அந்த வேலீரை பற்றி தான் அடுத்தது பார்க்க போறோம் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த வேலீர்கள் பல்வேறு புவியியல் தன்மைகளை கொண்ட குறிப்பாக மூவேந்தர்களுடைய வளம் நிறைந்த பகுதிகளுக்கு இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கன காட்டு பகுதியில் வந்து வசித்தவங்கள்லாம் இருக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய நாடு இருக்கு அதில் இடையில இடையில இப்போ சிற்றரசல்கிற மாதிரி இவங்க இருந்திருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு ஸ்பேஸ்ல இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் சில இடத்துல இருப்பாங்கல்ல இப்போ இருக்கிற பொசிஷனே வருவோமே நம்ம நாட்டில் வந்து சில ஏரியாக்கள் இருக்குது ஓகேங்களா காட்டுப்பாடு மக்கள்னு இருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க தான் அவங்க வச்சது தான் சட்டம் அங்கே இருக்கிற இது வந்து இன்னும் கூட நம்ம நெருங்க முடியாத இதெல்லாம் இப்போ சென்ட்ரின ஐலேண்ட் பார்க்குறோம் இப்போ தமிழகத்திலேயே கூட இன்னும் கூட மின்சாரம் சென்றடையாத பகுதிகள்லாம் இருக்குதுல்ல அங்கெல்லாம் சின்ன ஏன்னா ரொம்ப மனைப்பங்கால இடங்கள்லாம் இருக்குது அதுபோல் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் போய் சேர முடியாத இடத்துலலாம் அவங்க வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா அவங்களெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா வேலீர்கள் அவங்களுக்கு அந்தந்த சிறிய கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்காங்க ஒரு பெரிய இதுக்கு வந்து ஒரு நகரங்கள் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு மன்னர்கள் இருந்திருக்காங்க சிறிய இடத்துல வேலீர்கள் இருந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதியமான் பாரி ஆய் இருங்கோ போன்ற குறுநில மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென இயற்கை வளம் மிக்க ஒரு பகுதியை ஆன்றனர் அப்போது அதிகமான் பார்த்துருப்போம் பாரி ஆய் இருங்கோ இவங்கள பற்றிலாம் பார்த்துருப்போம் இவங்களாம் வந்து ஒரு சிறிய பகுதிக்கு மன்னராக இருந்திருக்காங்க ஆணிலை கவர்தல் தொடர்பான இவர்களிடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டிருக்கு இவங்களுக்குள்ளாரையும் சண்டை போட்டிருக்காங்க அதாவது அதிகமான் பாரி அவங்களுக்குள்ளாரையும் பல நேரங்களில் இவர்கள் இணைந்து அதாவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இணைந்து ஒரு மன்னனாக எதிர்த்துருக்காங்க அதாவது பாண்டியரியோ சே சேரரியோ சோழரியோ எதிர்த்துருக்காங்கிறது நிறையா வந்து சங்ககால பாடல்களில் நம்ம தெரிய வருது அடுத்தது பார்க்கக்கூடியது சமூக இது போல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய இதில் பார்த்திங்கன்னா இருவேறு கருத்துக்கள் நிலவுது ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து மன்னர்கள் வந்து ஒரு ஒரு அரசமைப்பு மாதிரி வந்து நடத்தலை இவங்க வந்து ஒரு தலைவர்கள் மாதிரி தான் இருந்திருக்காங்க ஒரு கட்டுப்பாடுடைய ஒரு அரசாங்கமாக எப்படி வந்து ஆண்டாரோ இல்லை வந்து வேற வ வட மாநிலத்தில் ஆண்ட அரசர்கள் மாதிரி இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூற்று இருக்குது அதனால் அவங்க வைக்கிற பாயிண்ட்டு இது என்னன்னு பார்க்கலாம் சமூக பிரிவினைகள் வெளிப்படவில்லை அதாவது சமூக பிரிவினைகள் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லைகள் தெளிவாக வரையறை செய்யப்படாத நிலையில் இருந்தது ஏன்னா ஒரு ஆட்சினா சரியான எல்லைகள் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசு அரச பெரிய அரசு அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு அரசின் உருவாக்கத்திற்கு தேவைப்படும் வேளாண் வளர்ச்சியும் வேளாண்மை வழியும் நாசம் ஏற்படுத்தும் போர்களால் தடுக்கப்பட்டன அதாவது போர்கள் புரியலன்னா வந்து அவன் மன்னனே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா போர்கள் பெரிய அளவில் நடந்ததுக்கான இல்லை ஒரு சில இடத்துல இருக்குது ஒரு சில இடத்துல காமனாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வட இந்திய அரசுகளை போல் வரி விதிப்பு இருந்ததாக சான்றுகளும் இல்லை ஒரு அரசாங்கம் இருந்தால் நிச்சயமாக வரி விதிக்கணும் அதுக்கான சான்றுகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது முற்றிலுமாக தவிர்த்து முடியாது ஏன்னா சில விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று ஒன்று மாறுபடுது நம்மளுக்கு கிடைத்த சான்றுகளை வச்சு இவங்க சொல்கிறாங்க சில பேருக்கு இது வந்து ஒரு இது ரெண்டாவது இதில் சொல்லக்கூடியது இது இல்லை இது வந்து வந்து அவங்க வந்து அரசமைப்பு வச்சு நடத்துனாங்க அரசாங்கமாக நடந்ததுன்னு சொல்கிறதுக்கான சான்றுகள் தேய் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது ஸ்லேட்டில் சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து வாசித்து வாசித்தா உண்மையானால் மருதநிலப் பகுதி வாழ் சமூக வேற்றுமைகளை தோன்றிவிட்டதை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து அவங்க சொல்கிற கருத்து சமூக வேற்றுமை எல்லாம் இல்லை அதனால் வந்து சொல்கிறாங்க இதில் மருதநில பகுதியில் வந்து சமூக வேற்றுமைகள் இருக்குது அதனால் வந்து ஒரு அரசாங்கம் உருவாக்கு எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கள் நிலத்தின் மீது அதாவது எந்த நிலம்னால் மருத நிலத்தில் மருத நிலத்தில் வந்து மூவேந்தர்களும் வந்து செல்வாக்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க மருத மருதநிலங்கிறது வந்து அது வந்து அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் அப்போது அங்கே வந்து ஆட்சி செய்கிறவங்க தான் நிச்சயமாக வந்து வேந்தர்களாக இருப்பாங்க அதையும் சொல்லியிருக்காங்க இது எதில் சொல்கிறாங்கன்னா கிரேக்க ரோமானிய நூல்களில் துணை சான்றுகளாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்துருவதற்கான மேற்கொள்ளப்பட்ட போர்களின் புறத்திணை இலக்கியங்களின் பாடுபொருளாக இருக்கின்றன அதாவது புறத்திணை பாடல்களால் நல்லெண்ணாம வச்சுங்க இது வந்து ஒரு மன்னனுடைய குடை அது மட்டும் இல்லாமல் அவனோடைய வீரம் அவனுடைய கொடை அது போல் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மன்னனை பற்றி சிறப்பித்து சொல்லும் ஒரு மன்னன் எப்படி போர் புரிஞ்சால் அவனோட வீரம் அவனோட சிறப்பு இதெல்லாம் சொல்கிறதுனால புறத்திரை இலக்கியங்கள்லாம் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறதுனால இது நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அரசாங்கமாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க வணிக பெருவழிகள் காவிரி பூ பூம்பட்டினம் துறைமுகத்திலும் வரி வசூலி இருப்பதை குறிப்பிடப்படுகிறது ஆனால் வரி வசூல் வந்து காவிரி என்று சொல்லியிருக்காங்கல்ல அப்போ வரி விரிக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய அரசாங்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வணிகம் மிகப்பெரிய பங்கினை வகித்தது வணிகம் நடந்தாலே நிச்சயமாக வந்து அங்கே வரி விதிப்புகளும் இருந்திருக்கு அப்போது ஒரு அரசாங்கத்துக்கான எல்லா விஷயமும் இருந்திருக்குன்னு ரெண்டு பேரு கருத்துக்களை இவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேர் கருத்துகளையும் நம்ம பிரித்து பார்த்துட்டோம் அவ்வளோதான் இதை இது